போட்டி தேர்வு தர அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமோ இல்லை அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூக்கோ நீங்க படிக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இல்லை டிஎன்பிசி எக்ஸாம் ஏற்கனவே குரூப் ஃபோரோ குரூப் டூ எழுதி ஒரு 120, 130, 140, 150 இந்த ரேஞ்சிலே இருக்கீங்க, ஒரு 170 பிளஸ் இருக்கணும், இல்லை ஒரு 180 எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுவும் அந்த டெஸ்ட் பேட்ச் உங்க வீட்லேயே நீங்க இருந்த இடத்துல இருந்தே டெஸ்ட் பேட்ச் எழுதுற மாதிரியான ஒரு பிளான். இது உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து தான். உங்களுக்கு ஒரு நான் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், நான் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இது ஓகேவா இருக்குது சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் கொண்டு வரும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது, அதையே கொடுத்து முடியும். பட் நிறைய பேர் இது கேட்கறதுனால இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சரியா, உங்கள் சைடில் எத்தனை பேருக்கு இதுக்கு ஓகேவா இருக்குது? ஏன்னா இதுக்கு மறுபடியும் நாங்கள் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும், அதையும் ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால என்ன பிரிண்ட் அவுட் காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்லேயே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுறது என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கும். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் என்ன டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, ஹோம் டெஸ்ட் பேட்ச் டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டுக்கு கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட்டாக அனுப்பலாமா இல்லை வேண்டாமா அப்படின்றதுக்கான ஒரு ஃபீட்பேக் கேட்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கு எல்லாருக்குமே இது ஓகேவா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட் பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, உங்கள் வீட்டுக்கே வினாத்தால் அனுப்பக்கூடிய இந்த நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா, ஓகே. ஸோ எப்படி டெஸ்ட் இருக்கும், எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். முதல்ல பாருங்கள், கிட்டத்தட்ட 35 டெஸ்ட் இருக்கும். சரியா, 35 டெஸ்ட்டுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணினாவே ஏகப்பட்ட காஸ்ட் ஆகும். சரியா, நிறைய பேர் சொன்னது பார்த்தீங்கன்னா, சார் நான் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஆன் பண்ணியிருக்கேன், 2500 ரூபா, 3000 ரூபா, 3500 ரூபா, 4000 ரூபா, 2000 ரூபா, 1500 ரூபா, இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை வந்து நான் பிரிண்ட் அவுட் போடும் போது எனக்கு வந்து காஸ்ட் அதிகமாகுது சார், எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்களே கொஸ்டின் பேப்பர் எனக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நான் அதை காப்பியாக படிக்கிறதுக்கும் ஒரு காப்பியாக யூஸ் பண்ணிப்பேன், டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிருவேன். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு எனக்கு என்ன தப்பு பண்ணுறோம் அது எல்லாமே அங்கேயே மார்க் பண்ணி வைப்பேன். கடைசி ரிவிஷனுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் ஒரு 40 பேஜ் அப்படின்னு வச்சுனா கூட 30 டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆச்சு, 1200 பேஜ். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டீங்கன்னா 1200 ரூபாய்க்கு மேலே ஆயிடும். சரியா, 1200 வந்து 1500 ரூபா ஆகிடும். இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு எனக்கு காஸ்ட்டே நான் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். சரியா, ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்குவோங்க. முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். சரியா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய வேலை வழிகள் இருக்க போது எனக்கு கொரியர் பண்ணணும், கொரியரை ட்ராக் பண்ணணும், உங்களுக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் கே அனுப்பணும், அதுக்கப்புறம் மார்க் அப்டேட் பண்ணணும். இத்தனை வேலைகள் இருக்குது, இது மேன் பவர் ஒர்க் அதிகம் தான். பட் நீங்கள் வீட்டிலேருந்தே டெஸ்ட் எழுதுறதுக்கான ஒரு வழிமுறையை கொண்டு வர முடியும். இது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்லேயும் அதியமான் பிரான்ச்லேயும், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதியமான் பிரான்ச்லேயும் தருமபுரியில் இருக்கக்கூடிய பிரான்ச்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அங்கே போனீங்கன்னா நேரடியாக எக்ஸாம் ஆள் எழுதக்கூடிய அதே ஃபீல்டில் நீங்கள் எழுத முடியும். இல்லை சார் நான் மற்ற மாவட்டங்களில் இருக்கேன், என்னால் வந்து நேரடியாக எழுத முடியாது அப்படின்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்குவோம். சரியா, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணுறோம். அந்த வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டும் வெறுமனே ஜிஎஸ் மட்டும் இல்லை தமிழ் மட்டும் இல்லாமல் 200 கொஷின் அதே டிஎன்பிசி பேட்டர்ன் நம்ம போக போகிறோம். 200 கொஷின் எடுத்துட்டோம்னா இதில் 160 எடுக்கிறோமா இல்லை 170 எடுக்கிறோமா இல்லை 140 எடுக்கிறோமா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எந்த அளவு ரெடியாக இருக்கோன்றது தெரிஞ்சிடும். கட் ஆஃப் ரீச் பண்ணுறோமா இல்லையா, தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா 80-90 போட்டுருவீங்க, ஜிஎஸ் பார்க்கும்போது 70 வந்துடும். அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு படிச்சுட்டு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி உங்களால் டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுதா? நம்ம இங்கேயே பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 4 நாள் டைம் கொடுத்து தமிழ் மட்டும் கொடுக்குறனா 90 போட்டுருவாங்க, அதே ஒரு வாரம் கொடுத்தனா அதே 85 மாறும். சரியா, ஜிஎஸ் மட்டும் கொடுத்தா மார்க் போட்டுருவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கம்மியாகும். ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு என்ன லெவலில் இருக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்சாக தான் இருக்கும். சரியா, தமிழ் ஜிஎஸ் உங்களுக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பிரிண்ட் அவுட்டில் வந்துடும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தமிழில் 100 கொஷின், ஜிஎஸ்ல 100 கொஷின், மேக்ஸ் 25 கொஷின். உங்களுக்கு பிளானை நான் கொடுக்குறேன். சரியா, ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம் டெஸ்ட் பேட்ச் தான் இது, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருவோம். தமிழ் மீடியமில் தான் கொஷின் பேப்பர் இருக்கும், மேக்ஸ் மட்டும் பைலிங்குவலில் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மேக்ஸ் மட்டும் இருக்கும், தமிழும் ஜிஎஸும் தமிழ் வழியில் இருக்கும். ஏன்னா பிரிண்ட் அவுட் போடும் போது உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், முடிஞ்சால் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு தமிழ் மீடியமில் அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா, பெட்டர் ஸ்கோர் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மைண்ட்ஸ் தான் அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும் போது. வெறுமனே குவஷ்சன் எடுத்தோம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஏற்கனவே எழுதுனவங்க இல்லை ஃபுல் டைம் படிக்கிறவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸை மைண்ட் செட்டில் வச்சு தான் இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். சரிங்களா, ஏற்கனவே 120, 130, 140, 150 நான் எடுத்திருக்கேன் சார்,
வரக்கூடிய குரூப் போல நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும். 170 பிளஸ் போடணும், 180 நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடினமாகவும் இருக்கும். பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரியா, பிளான்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா. தேர்வு எத்தனை நாட்கள் நடைபெறும், கிட்டத்தட்ட 35 வாரங்கள், வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் 35 வாரங்கள் நடக்கும், கிட்டத்தட்ட 8 மாதம் வச்சுக்கலாம் நீங்கள், 8 to 9 months இந்த பிளான் உங்களுக்கு போகும். அதாவது ஜனவரி வரலையுமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், டிசம்பரில் முடிஞ்சிட்டு நம்ம ஜனவரியில் ஃபுல் மாடல் அந்த மாதிரி எழுதுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், டிசம்பரில் உங்களுக்கு முடிஞ்சிடும் சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஓகே. அதே போல் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான் யார் யாரெல்லாம் ஓகே சார் நம்ம இந்த டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே 2 நாளில் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், 2 நாள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், 2 நாள் டைம் இருக்கும், நாளை நாளை மறுநாள் டைம் இருக்கும், இன்றைக்கும் டைம் இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. திங்கக்கிழமைக்குள்ளே ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா திங்கக்கிழமை நைட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரியா. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணுறத பொறுத்து சார், ரொம்ப கம்மியாக இருந்தீங்கன்னா ஸோ ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது, அதுக்குன்னு தனியாக மேன் பவர் கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுனால இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சரியா. ஃபஸ்ட்டு 5 to 10 tests வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம், ஒரு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஸ்லாபாக ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 to 10 tests, அப்புறம் அடுத்த 10 to 20 tests, அடுத்து 20-30 tests, இந்த மாதிரி ஒரு 4 times இல்லை 5 times உங்களுக்கு கொரியர், அப்போ கொரியர் சார்ஜும் ஒரு அமௌண்ட் இருக்கும், பட் அதுவும் எவ்வளோ மினிமம் பண்ண முடியுமோ அது மினிமம் பண்ணுறோம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி புக் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம கம்மியாக கேட்டு பண்ண முடியும். ஸோ அது எந்த அளவு கம்மியாக பண்ண முடியும் அதையும் கம்மியாக பண்ணிக்கலாம் சரியா. அதே போல் ஒவ்வொரு கட்டமாக கொஸ்டின் பேப்பரும் அனுப்பிச்சிருவோம். அடுத்து பாருங்கள், முழு நேரம் படிப்பவர்களுக்கு அதே போல் ஏற்கனவே குரூப் 4 எழுதுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிண்ட் அவுட் காஸ்ட் அதிகமாகுதுன்ற ஒரே ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்சை கொண்டு வரோம். ஜெராக்ஸ் போட்டாலும் எனக்கு செட் ஆகலை சார், பிரிண்ட் அவுட் போட்டாலும் காஸ்ட் அதிகமாகுது, ஸோ அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும், 2000 ரூபா இருக்கும் சரிங்களா, 2000. இது பிரிண்ட் அவுட் போட்டாவே உங்களுக்கு 1500 ரூபா வந்துடும். இது இல்லாமல் கொஸ்டின் எடுக்கணும், டைப் பண்ணணும், எல்லாருக்கும் சேலரி தரணும், இது இல்லாமல் கொரியர் அனுப்பணும், பேக் பண்ணணும், பேக்கிங்கான காஸ்ட் இருக்குது, அதுக்கான கவர் காஸ்ட் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 2000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வரும். ஸோ என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும் சரிங்களா. 2000 ரூபா டெஸ்ட் பேட்ச்க்கான ப்ரைஸ். இந்த டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் உங்களுக்கு கொரியர் காசு முதல்ல ஜாயின் பண்ணுறவங்க அந்த ஃபீஸ் இருக்கும் அதிகம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இது எக்ஸ்பென்ஸ் அதிகம். நீங்கள் மற்ற இடங்கள்லாம் செக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சே 2000 ரூபா, 3000 ரூபா, 1500 ரூபா, 4000 ரூபா வரலையும் இருக்குது, பட் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டை எடுத்து உங்கள் வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் சரிங்களா. இது வரையும் பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த பெரிய ப்ராசஸே உங்களுக்கு 2000 ரூபாய்க்குள்ளே நான் கொண்டு வரேன் அப்படின்றது பெரிய விஷயம், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் சரியா. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது இது உங்களுக்கு முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 140 ஸ்கோர் பண்ணுறதை நான் சும்மா சொல்ல, ஏற்கனவே டெஸ்ட் எழுதி ஃபீட்பேக் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து நான் இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அப்போ ஒரு 140-150 எடுக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ 170 இதில் எடுத்துட்டீங்க, 180 எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 அச்சீவ் பண்ணிட முடியும், டாப்பர்ஸாக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் பேப்பர் ஓஎம்ஆர் உங்களுக்கு ஏ4 சீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சிருவோம், கொஸ்டின் பேப்பரும் ஓஎம்ஆரும். ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான ஓஎம்ஆர் டெஸ்ட் கடைசி டெஸ்ட் வரும்போது உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஓஎம்ஆர் ஷீட்டே அனுப்புவோம். கடைசி ஒரு 3 tests இல்லை 5 tests உங்களுக்கு பிளானில் இருக்கும். அந்த டெஸ்ட்லாம் ஃபுல் மாடல் நீங்கள் ஒரிஜினல் ஓஎம்ஆர் எழுதுகிற மாதிரி கொடுக்க போகிறோம். மற்ற ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு கடைசி ஒரு 30 tests, 35 tests சொன்னாலே அது இல்லாமல் ஏ4 ஷீட்டில் உங்களுக்கு ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட்டாக வந்துடும். அது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டாக வந்துடும் சரியா. ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு ஷேர் பண்ணிட்டு மார்க் அப்டேட் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் இப்போவே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, இதுதான் நான் கேட்டிருந்தேன் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு சார் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 2 நாளில் பிளானு அதே போல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் முன்னாடியே சொல்லிவிட்டு எப்படி பே பண்ணும் அப்படின்றத இதே நம்பருக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ குரூப் 4 குரூப் 2 ரெண்டு சிலபஸுமே கவர் ஆகும். குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 2 படிக்கிறவங்க ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும் சரியா. ஸோ என்றைக்கு சார் கொஸ்டின் பேப்பர் ஒருவேளை நான் ஜாயின் பண்ணுறேன்னா அப்ராக்சிமேட்டாக என்னைக்குள்ளே வரும்னு சொல்லுங்கள் சார், நான் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய June 10 சரிங்களா. ஒரு 10 days உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். நீங்கள் 2 நாளில் சொல்லிட்டீங்க அப்படின்னா 2 நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். உடனே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா 10 தேதிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சண்டேவும் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிளான். ஏதாவது டவுட் இருக்குன்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணோம், டைரெக்டாக வந்து நாங்கள் படிக்கணும் சார் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் அதே போல் எஸ்ஐக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு தரமான வகுப்புகள் இருக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9943591 8681 85918
அதே போல தருமபுரி பிரான்ச் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த ஹோம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் வீடியோக்குள்ள கமெண்டாகவும் மென்ஷன் பண்ணுங்க. அதே போல ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணி கொடுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு முழுமையாக நம்பிக்கை இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா படிச்சுட்டு அந்த விளிம்பு நிலையில இருந்து கட் ஆஃப் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க இந்த டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்குவாங்க சரியா. நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றலை தவம். நன்றி, வணக்கம்.